மலையாள மக்களின் பாரம்பரிய ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலமிட்டு தித்திப்பில் மலையாள மக்கள் சாதி மத பாகுபாடின்றி சமத்துவமாக கொண்டாடும் விழா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பாவை நீராடி தூய வெள்ளையுடையுடுத்தி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பொழியும் என்று சென்னல் விளைந்த வயலில் கயல் மீன்கள் விளையாடி மகிழ, குவளை மலரின் தேனை உண்ட வண்டுகளின் ரீங்காரத்துடன் நாடெங்கும் செல்வ வளம் நிறைந்து நாட்டில் சுபிட்சம் பெருகும் என்பது ஓணம் பண்டிகையின் சிறப்பாகும். மலையாள மக்களின் மனம் குளிரும் பாரம்பரிய பண்டிகை என்றால் அது ஓணம்தான். இம்மாநில மக்களால் சாதி மத பாகுபாடின்றி சிறப்பாக கொண்டாடப்படும் இவ்விழாவானது அத்தம், சித்திரா, சுவாதி என தொடங்கும் 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாள் திருவோணம் எனும் கொண்டாட்டத்துடன் முடிவடையும் இப்பண்டிகையின் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. 4ஆம் நாள் 9 சுவைகளில் ஓணசத்ய எனப்படும் பல வகை உணவு பதார்த்தங்களை செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு மகிழ்ச்சியுடன் பகிர்ந்துண்டு அன்று புலிக்களி அல்லது கடுவக்களி என அழைக்கப்படும் புலி வேடமிட்டு நடனமாடி மகிழ்கின்றனர். 5ஆம் நாள் கேரளாவின் பாரம்பரியமான படகு போட்டியும் அதைத் தொடர்ந்து 10 நாட்களும் வீட்டு வாசலில் பூக்களினால் ஆன அத்தப்பூ கோலமிட்டு ஆடிப்பாடி மகிழ்கின்றனர். 10ஆம் திருவோண நன்னாளில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி கசவு எனும் சுத்தமான வெண்ணிற ஆடையை உடுத்தி அகமகிழ்வுடன் அத்தப்பூ கோலமிட்டு அந்நாட்டு அரசனை மகிழ்வுடன் வரவேற்கிறார்கள். சிவாலயம் ஒன்றில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை தூண்டி பிரகாசமாக எரியச் செய்ததற்காக எலி ஒன்றுக்கு 3 லோகத்தையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தை சிவபெருமான் வழங்கியதாகவும் அந்த எலியானது மறுபிறப்பில் மகாபலி எனும் பெயருடன் மாமன்னனாக பிறந்து கேரளத்தை சிறப்பாக ஆட்சி செய்து வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடனேயே வாழ்ந்த போதும் அசுர குலத்தின் அசுர வேக வளர்ச்சியை கண்ட தேவர்கள் மகாபலி மன்னனுடன் போரிட்டு தோல்வியடைந்து குருவருள் பெற்ற மகாபலியை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று தேவர்கள் கவலையடைந்து திருமாலிடம் அடைக்கலம் புகுந்தனர். மகாபலி தேவர்களை அடக்கியாள நினைத்து வேள்வி செய்யும் போது திருமால் வாமன அவதாரம் எடுத்து 3 அடி மண் கேட்டார். 1 அடியால் பூமியையும் 1 அடியால் விண்ணையும் அளந்த திருமாலுக்கு 3வது அடியை வைப்பதற்கு தன்னுடைய தலையை கொடுத்தார் மகாபலி. அவருக்கு முக்தி அளிக்க வேண்டி அவர் தலையில் கால் வைத்து அம்மன்னனை பாதாள உலகத்திற்கு தள்ளினார் திருமால். தனது நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த மகாபலி வருடம் ஒரு முறை பாதாள உலகத்திலிருந்து வந்து தனது நாட்டு மக்களை கண்டு மகிழ வரம் வேண்டியதாலும் மகாபலி வதம் நடந்த ஒவ்வொரு திருவோண திருநாள் அன்றும் மகாபலி பாதாள உலகத்திலிருந்து வருகிறார் என்றொரு நம்பிக்கை. குளித்து எழுந்த சூரியன் அலங்காரம் இல்லாத அழகு ஒளியுடன் வந்து இயற்கை அருள்பாளிக்கும் வட்டப்போட்டில் எத்தனை உயிர்கள் விழிக்கின்றன. இந்த புத்தம் புதிய விடியலில் மகாபலி அருள் பாலித்து விடிவுக்கு வரட்டும். பொன்னான இந்நாளில் அனைவருக்கும் ஓண திருநாள் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.